Sorry, madam. Hey, what am I going? Hey, sorry, Gila. Sorry. Hey, what am I going? Hey, poor guy, what am I going? Sorry, madam. My mistake. Where are you? Restaurant, ma. In the floor. 10th floor. Ah, okay. தங்கமான பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான், அதான் அவனுக்கு உன்ன பேசலான்னு. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு 100 வாட்டி படிச்சு படிச்சு சொல்லியிருப்பேன், இப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க. ஹலோ அங்கிள், வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய். இவங்க தான் யமுனாவா? மை டாட்டர். நாங்க யமுனாவுக்கு எதுவும் சொல்லல, அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருக்கறா. கொஞ்சமா. சோ வாட், கேண்டிடா இருக்கும் போது தான் கான்வர்சேஷன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எஸ் எஸ். என்னங்க, சரி நம்ம கிளம்பலாமா? நீங்க பேசுங்க, கிளம்பு. நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். வாங்க குட்டி, கொஞ்சம் பார்த்து பேசுமா? ஓகே பாய். ஓகே. ஸோ யமுனா, உங்களை பற்றி சொல்லுங்க. மிஸ்டர் ஆதி, திஸ் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பா அம்மா அதிக பிரசங்கித்தனமாக இதை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. லுக் யமுனா, எனக்கு இந்த மேரேஜ் மொனகாமி இன்ட்ரெஸ்டே இல்லை. இருக்கிறது ஒரு லைஃப், அதுலேயும் யூத் ஜஸ்ட் 15 or 20 years. லெட்ஸ் ஜஸ்ட் கெட் மேரிட். அதுக்கப்புறம் நீ என் கூடயோ நான் உங்ககிட்டயோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோ ப்ரெஷர். என்ன லுக் மிஸ்டர் ஆதி, தேங்க்ஸ் ஃபார் தி ஆஃபர். எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தான், ஆனால் அதுக்காக இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நோ. உன்னோட ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், ஆஃபீஸ் மேட்ஸோட பசங்களோட ஆஃபீஸ் பார்ட்டியில். நீ கல்யாணம் பண்ணாமல் பண்ணுறதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம்ல. வாட் யூ சே? ஹே, எங்கே ஓடுற? நீ மீடியாவில் தானே இருக்க, நாலஞ்சு பேரோட இருக்காம இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பியா? எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ற? அது எப்படி கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஊர் மேயணும், முடியாதுன்னு சொன்னா என் கேரக்டர் குறை சொல்லணும். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற பொம்பளைங்க கூட வெளியே போய் நிம்மதியா வேலை செய்ய முடியல. உன் அப்பா அம்மா ரிட்டையர்மெண்ட் காசு எல்லாம் செலவு பண்ணி அமெரிக்கா அனுப்பி உன்னை படிக்க வச்சதுக்கு பேசாம 15 பொண்ணுங்களை வாங்கி உன்னை மேய்க்க விட்டுருக்கலாம். அவங்க மேலே எனக்கு இன்னொரு கோபம் இருக்கு. உனக்கு ஆதின்னு பேர் வச்சதுக்கு பதிலா மாலா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஓகே, 2 குழந்தைங்க இருக்கு. சரி, ஆனால் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட முத்தமே கொடுத்தது இல்லையா? வாட்? இந்த மெட்டீரியலை கவர் பேஜில் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். டிலே பண்ணாதீங்க சரத், முடித்தவுடனே எனக்கு மெயில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே. என்ன மேடம் ரொம்ப கோபமாக நடந்து வர மாதிரி தெரியுது, என்னாச்சு? மாலாவை கேளுங்க, காலமில் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி என் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லைஃப் வாழ்ந்த மாதிரி இருக்கு. ஐம் ரியலி டயர்ட் சார். இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, நீ அந்த காலம் நல்லா எழுதுற, அக்செப்ட் இட். நீ எழுதுற ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு, யுவர் ஃபேன்ஸ். அட போங்க சார், காலையில் என் அட்வைஸை படிச்சுட்டு மண்டே மண்டே ஆட்டிட்டு மதியம் திரும்பவும் போய் பொண்டாட்டி கூட சண்டை போடுவாங்க. சார், நம்ம ஏன் நம்ம நியூஸ் பேப்பருக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது? டெய்லி நியூஸ், லைவ் ரிப்போர்ட்ஸ், படம் ரிவ்யூஸ், ஏன் இந்த அட்வைஸ் காலம் கூட வீடியோவா பண்ணலாம். வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும், we can go across the globe. காசும் வரும். மக்கள் மெயில் 2.2 எவ்ரி
யூடியூபா? யமுனா, இது டைம் பாஸ் இல்லை. யூடியூப் அது இதுன்னு பண்ணி நம்ம பேரை நாமளே கெடுத்துக்க வேண்டாமா சார்? யூடியூப்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீப்பெல்லாம் இல்லை. பிபிசி மாதிரி ப்ராஃபிட் யமுனா. யூடியூப் எல்லாம் ஒரு ஃபேஸ் தான். இப்போ எல்லாரும் ஆரம்பிப்பாங்க, ஒரே ஆரவாரமாக இருக்கும், கொஞ்ச நாளில் எல்லாம் அடங்கிடும். வி ஆர் நாட் கெட்டிங் இன்டு இட். எண்ட் ஆஃப் ஸ்டோரி. ஹலோ, நைட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியுமா? எதுக்கு வா சொல்கிறேன். சரி வரேன்பா. ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. எடுத்துக்கோ. எதுக்குப்பா? செல்லம் மாப்பிள்ள உனக்கு ஓகே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். எனக்கு போன்ல சொன்னாரு. ஏதோ ஒரு கண்ணை திறந்துட்டியாமே, அப்படி என்னமா பேசுன சொல்லுமா? எனிவே, அம்மா அவன செம்ம ஹாப்பி. ரிட்டையர்மெண்ட் அப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எல்லார்ட்டையும் தைரியமா சொல்லலாம். அப்புறம் யமுனா, இன்னொரு விஷயம், பையனுக்கு இன்னும் 40 நாள் தான் லீவ் இருக்கா, அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாத்தையும் வச்சிடலாம்னு பேசிட்டு இருக்கோம். We are so happy, you know. நீ ஹாப்பி தானடா? அப்ப நாங்க எல்லாரும் ஹாப்பி. நீ கல்யாணத்துக்கு வந்துட்டி, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா உனக்கு? யமுனா, எவ்வளவு நேரம் தூங்குவ நீ? யமுனா, ஏய், எனக்கு எங்க எங்க போயிருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. நீ டென்ஷன் ஆகாத, ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம்.